வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து லோனாதன் பேசுகிறேங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவில் வந்து மொக்குப்புழு, இலைப்புழு, தண்டுப்புழு, இந்த மாதிரி காய்ப்புழு, அனைத்து விதமான புழுவுக்குமே வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் பிவேரியா பேசியனா 10 லிட்டருக்கு 150 ml, இதில் 10 லிட்டருக்கு 150 ml நம்ம போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 லிட்ரு 20 லிட்ரு கேனில் வந்து 1 லிட்ரு தாய் திருவை ஊற்றி மீதி வந்து போர் தண்ணி ஊற்றி அதை வீடியோ உள்ளே போட்டிருக்கு எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி டெவலப் பண்ண முறையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பேசிலஸ் துஞ்சியன்ஸ். அடுத்தது இது வந்து பெவேரியா பேசியானா பாருங்கள் உள்ள எந்த அளவுக்கு உள்ள டெவலப் ஆகுதுன்ட்டு. மூணாவது நாள் இன்னையோட இது வந்து பெவேரியா பேசியானா. இது வந்து பேஸ்லெஸ் துஞ்சியன்ஸ் புழுவுக்கு இது உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அலசி விடுறோம். உங்களுக்கு எப்படி எனக்கு டெவலப் ஆகிறதுல எனக்கு டவுட்டாக இருக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்களா, அதுக்காக சொன்னேன். எல்லா டைமும் இந்த மாதிரி டெவலப் ஆகாதுங்க. உங்களுக்கு நீங்கள் போட்டு 2-3 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கே ட்ரைனிங் ஆகிடுச்சுன்னா இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் ஆகணும் பாருங்கள். இப்போ நம்ம அந்த திரவத்தை நம்மளே டெவலப் பண்ணி தான் அடிக்க தான். மல்லிகைப்பூ செடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு தெளிவாக இப்போ இந்த மொக்கு பொறிக்கிறோம் அப்படின்னு, இந்த மொக்கு பொறிக்கிறோம் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கிளை வரணும். ரெகுலராக நம்ம இதில் பூ இருந்துக்கிட்டே இருக்கணும். இயற்கை விவசாயம் பண்ணையில் இந்த அளவுக்கு மொக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்களா, காலையில் ஒரு பூ பொறிக்காம விட்டாச்சு. பூ எந்த அளவுக்கு சைஸ் இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வர்றது எல்லாம் பிடுங்கி போத்தெல்லாம் கீழே போட்டுருங்க. அப்படியே வீட்டு செலவுக்கு காய்கறிகளும் நட்டுக்குங்க. நட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பய வழியாக காயும் கிடச்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்புலேயே உருவாயிடும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறது மருந்து காசே நமக்கு மீதி, அதுதான் நமக்கு வருமானமே. எப்படி கெமிக்கல் அடித்தோம்னா 10 டேங்க் அடிக்கலாம். 10 டேங்க் என்னாச்சு, 150 ரூபான்னு வச்சாவே 1500 ரூபாயாச்சு. நம்ம இது வெறும் 100 ரூபாயில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே இல்லைனாலும் 200 ரூபா வச்சா கூட, 10 டேங்க் 1000 ரூபான்னு வச்சா கூட 800 ரூபா ஒரு மருந்துக்கு, வாரத்தில் 2 மருந்து அடிக்கிறேன். என்னாச்சுங்க காசு நமக்கு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிச்சம் பண்ணேன். இதாக அப்போ தான் நேற்று குப்பை போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்றைக்கி குப்பை போட்டு தண்ணி விட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு குப்பை உள்ளே இருக்குதுன்ட்டு. இந்த அளவுக்கு போடணும், போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மோர் கரிசல், அதாவது மோர் கரிசல்னால் தேமோர் கரிசல், அடுத்த தடவை வந்து அரப்பு மோர் கரிசல், இது மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டினா பூ வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது நாளைக்கு நாளானிக்கு பொறிக்கிறோம்னா அடுத்தது இந்த மொக்கு பாருங்கள், இது இன்னும் 1 வாரம் ஆயிடும். இது அதுக்கு மேலே நான் 10 நாள் ஆயிடும். ரெகுலராக உங்களுக்கு பூ வந்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணையில செடியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம அதே மாதிரியே வீட்டு செலவுக்கு தேவையான காய்கள் அனைத்துமே காயெல்லாம் பாருங்கள் இயற்கையில் பண்ணியில் எவ்வளோ ஷைனிங், பாக்கிலே சாப்பிட்லான்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம சுரக்காய் பிஞ்சு காய் தான் எத்த சோடு ஆயிடுச்சுன்னு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இயற்கையில் பண்ணியில் நமக்கு தேவையான காய்கள் பூரா நம்ம வச்சுக்கிறோம். செடிக்கு மருந்து அடிக்கும்போது அதுக்கு அடிக்கிறோம், இதுக்குன்னு தனி மருந்து அடிக்கிறது இல்லை பாருங்கள். நம்மளது அவ்வளோதான். இது 2 வேல் தான், 500 செடி. இது இந்த பக்கம் ரோஸ்